நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாவதாக. ஆதியில் இருந்ததைப் போல் என்றும் என்றும் எப்பொழுதும் பாடி நற்கனி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே, இது ஒரு வல்லமையோடு வீற்றிருக்கிறேன். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் என்னோடு என்னை கரப்பிடித்து வழிநடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லுவோம். லூகாஸ் நற்செய்தி 21 அதிகாரம் 29-33 அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல மரம் தீய கனி கூடாது, தீய மரம் நல்ல கனி கூடாது. அதே போல்தான் நல்ல மனிதர் தீய செயல்களையும் தீய மனிதர்கள் நல்ல செயல்களையும் செய்ய மாட்டார்கள். சிறிது மாற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நல்ல மரம் தீய கனியையும் தீய மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாதா? நிச்சயமாக முடியாது.
ஏனென்றால் மரங்கள் இயற்கையின் விதிப்படி நடப்பதால் அது சாத்தியமல்ல. ஆனால் மனிதர்களில் எப்படி? பொதுவாக நல்ல மனிதர்கள் நல்ல செயல்களையும் தீய மனிதர்கள் தீய செயல்களையும் தருவார்கள். ஆனால் மாற்றி செயல்பட முடியும். நல்ல மனிதர் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக தீய செயல்களை செய்ய நேரிடலாம். அதே போல தீய மனிதர் தன்னுடைய தீமைத்தனத்தை மறைப்பதற்காகவோ, மற்றவர் தன்னை நல்லவர் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு தீமையான எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு வெளி தோற்றத்திற்காகவோ ஒரு நல்ல செயலை செய்வதற்காகவோ அமையலாம். ஆனால் அந்த இரண்டுமே நிலைத்து நிற்பது கிடையாது. தீயவர்கள் நல்ல செயல் செய்வது நடிப்புக்காகவே மட்டும் என்பதால் விரைவிலேயே அவருடைய உண்மையான சாயல் தெரிந்துவிடும். அதே போல நல்லவர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சூழலின் காரணமாக தீய செயல் செய்வதால் அவருடைய நன்மைத்தனம் விரைவிலே வெளிப்பட அவருடைய தீய செயலும் நிலைத்து நிற்காது. அது மட்டுமல்ல, தீய மரம் நல்ல கனி கொடுத்தாலும் யாரும் அதை நம்பி சாப்பிட மாட்டார்கள். ஏனெனில் அந்த மரம் தீயது என்பது தெரிந்திருந்ததால் கனி நல்லது போல் தெரிந்தாலும் உண்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். நமக்கு பயன் இல்லாமல் அது போய்விடும். அதே போலதான் தீயவர்களின் நல்ல செயல்களை மக்கள் மதிக்கவே மாட்டார்கள். அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் தீய நோக்கம் இருக்கத்தான் செய்யும் என்று நினைத்து நம்ப மாட்டார்கள். அந்த செயலினால் பயன் என்ன? அதே போலதான் நல்லவர்கள் சில சமயங்களிலே நல்ல செயல்கள் செய்ய தயங்குவார்கள். ஒருவேளை அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்களோ என்ற பயம், அல்லது தொடர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த செயலை உதவியை எதிர்பார்ப்பார்களோ, எதிர்காலத்திலே அதிகமான நேரத்தை தியாகம் செய்ய வேண்டியது இருக்குமோ என்று தெரிந்தும் நல்ல செயலை செய்யாமல் விட்டுவிடலாம். இதனால் கூட பயன் கிடையாது. அதாவது செயல்களில் வெளிப்படாத நன்மைத்தனம் இருந்தும் என்ன, இல்லாதிருந்தும் என்ன, யாருக்கு என்ன பயம்? ஆகவேதான் ஈஸ் ஆண்டவர் இந்நாளில் சொல்கிறார், நல்லவராய் இருந்தால் மட்டும் நாம் பத்தாது, நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். தீய செயல்களை தவிர்த்தால் மட்டும் போதாது, தீயவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக இருத்தலும் செயலும் ஒன்றை ஒன்று திடப்படுத்துகிறது, ஒன்றுக்கொன்று அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒன்றில்லாமல் மற்றொன்று அர்த்தமற்றது, பயனற்றது. என் அன்புக்குள்ளே இதனால நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல நாம் நல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகளாக, நல்ல இதயம் கொண்டவர்களாக, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இந்த சமூகத்திலே யாருமே இல்லாதவர்களுக்காக நாம் குரல் கொடுப்போம். இருந்த நாளில் சிறப்பாக எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலோடு இருக்கக்கூடியவளை வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? உள்ளம் உள்ளம் உருகாதோ, உம்மை நான் கண்டதும். உள்ளம் உள்ளம் உருகாதோ, உம்மை நான் கண்டதும். என் கண்களும் வழிந்தோடவே உம்மை நான் கண்டதும். என் கண்களும் வழிந்தோடவே உம்மை நான் கண்டதும். உள்ளம் உருகாதோ, உம்மை நான் கண்டதும். ஆண்டவரே, உள்ளம் உள்ளம் உருகாதோ, உம்மை நான் கண்டதும். மார்க் ரட்சிதி 11 அதிகாரம் 24-25 வாசிலே, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் இறைவனுடைய வேண்டுகோளெல்லாம் இவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் நம்புங்கள். நீங்கள் கேட்டபடி நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத்தை உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று வாசிக்கிறார். நீங்கள் மன்றாட்டு உண்மை வந்தடையாதபடி மேகத்தால் உண்மை ஓடிக்கொண்டீர். புலம்பல் ஆகமம் 3:44 வாசிக்கிறோம். யாக்கோபு 4:3 நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேற்ற கேட்கிறீர்கள். சீராக் 35:16-17 ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடைவரை அவர்கள் ஆற்றல் அடைவதில்லை என்று வாசிக்கிறோம். திக்கற்றவருடைய வேண்டுதலுக்கு அவர் செவிமடுப்பார், அவருடைய மன்றாட்டை அவமதியார். திருப்பாடல் 102:17 வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ திக்கற்ற ஒரு நிலையில தள்ளாடி தள்ளாடி பலவிதமான மன சுமைகளோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே உந்த நன்மை கண்டேன், அந்த அன்பிலே நான் பாசம் கொண்டேன். நீ இல்லாத வாழ்வு மண்ணாகோன்றி எனக்கு ஏது ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு யாரான இருக்கா ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய கரங்களை வெப்பு கொடுத்து வஞ்சியோடு செபிக்கலாமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அவர்களை வந்து நான் கீர்த்தனமா நான் உள்ள நான் நடத்தாம ஆண்டவரே இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு மனலையோடு வாழக்கூடிய தலையும் ஆசிரியர் தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன். ஆசுவதி காண்டவரே, ஆசுவதி காண்டவரே இதுல எய்ட்ஸ் வியாதியால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இதோடைய பாதுகாப்பு கொடுக்குறோம். நாங்க அவங்கள தவறா வழி நடத்தாம அவங்கள வந்து தவறான பாதையில பார்க்காம ஆண்டவரே அவருடும் உடைய பிள்ளைகள் என்பதை நாங்க எங்களுடைய வாழ்வில் உணர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வாழக்கூடிய தலையும் ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. இது நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிரதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி நற்கனை ஆண்டவருடைய ஆசிரியரை பக்தியோடு பெற்றுக் கொள்வோம். உள்ளம் உள்ளம் உருகாதோ உம்மை கண் கண்டது அவர்தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர்தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர்தம் திரு ஞானம் போற்றி